ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பாட்டியின் பேத்தி வியூ சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி பழத்தை வச்சு ஒரு பச்சடி செய்ய போகிறோம். இது வந்து ஈஸியானதாக, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஓகே, இப்போது வந்து நாங்கள் என் தோட்டத்தில் போய் ஸோ செடியில் உள்ள மணத்தக்காளி பழங்கள்லாம் பறிக்க போகிறேன். ஸோ ஒரே ஒரு செடி தான், ஆனால் பாருங்கள் அந்த செடியில் எவ்வளோ கொத்து கொத்தா மணத்தக்காளி பழம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செடியில் வந்து இலைகளை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் பச்சை பச்சையாக. அப்புறம் அதுங்க வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது பழுத்துச்சுன்னா பழங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பு கருப்பாக தான் இருக்கும். இதுதான் வந்து விதைகளும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை தான், அதாவது ஒரு செடி தான் நான் வச்சுருந்தேன். அந்த செடியில் உள்ள பழங்கள் வந்து கீழே கொட்டி பாருங்கள், அங்கங்கே நிறைய மணத்தக்காளி கீரை செடி வந்து நிறையா வளர்ந்துருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா பழங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்க போகிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் மணத்தக்காளி கீரையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, மணத்தக்காளி கீரையை வச்சு எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான சட்னி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து எல்லா பழத்தையுமே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையில் உள்ள செடியில் உள்ள எல்லா பழங்களையுமே பறித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்க பார்த்திங்கன்னா அழகாக முத்து முத்தாக இருக்கும். மணத்தக்காளி கீரையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த பழங்களையும் காய்கறிகளையும் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து மணத்தக்காளி பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பழத்தை ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அதை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, துண்டு துண்டாக போடாமல். கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, காரத்துக்கு லைட்டாக மிளகுத்தூள், தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததும் நம்ம துருவி வச்சுருந்த அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதில் நறுக்குன கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஃபைனலாக வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து செஞ்சாச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம கீரையெல்லாம் வாங்கினோம்னா பழங்களையெல்லாம் தூர போட்டுருவோம். ஸோ இந்தமாதிரி பழங்களை வந்து கீழே போட்டுறாமல் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் கோடை காலத்தில் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க. இந்த பச்சடி ரொம்பவே உடம்புக்கு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான, அதாவது வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாமே வந்து சரியாக்கக்கூடும். ஸோ மணத்தக்காளி கீரையில் உள்ள எல்லா சத்துக்களுமே இந்த பழத்திலையுமே காயிலையும் இருக்குது. ஸோ இனிமே வந்து தயவு செய்து இந்த மணத்தக்காளி பழத்தை தூக்கி போடாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பச்சடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழத்தில் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்துருக்கு, மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த ஹெல்த்தியான பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.